So now we do example 1.12, 12th mass. You are given the matrix A. This is the orthogonal matrix. We want to find ABC. Senguthu ani enil ABC kaanga. Ipo ona class la paatha senguthu ani appina condition enna A into A transpose equal to A transpose into A equal to A transpose எழுதுறப்ப students are making mistake here only. இந்த 1/7 எழுத மறந்துடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த 1/7 அப்படிங்கிறத எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ரோவை காலமாக திருப்பு. 6-3a, தென் அதே மாதிரி ரோவை காலமாக திருப்புனா b-2 6, ரோவை காலமாக திருப்புனா 2c 3. இப்போ மல்டிப்ளை பண்ணு, ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம். ஸோ 6 × 6 36, தென் −−, +9, தென் +a² ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ இது மல்டிப்ளை பண்ணு. ஸோ 6b + 6 + 6a, தென் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் இல்லையா. ஸோ இங்கே என்ன வரும், 12, தென் −3c, தென் +3. இல்லையா, தென் இங்கே என்ன வரும், 13. ஸோ c² + 13. இப்போ இந்த ஃபஸ்ட்டையும் இதையும் நம்ம ஈக்குவல் பண்ணலாம். இங்கேயும் கூட இந்த 49 எங்கே போயிடும், அடுத்த ஸ்டெப்பில் இந்த இடத்துல வந்துடும் இல்லையா. ஸோ இங்கே இந்த 49 நான் உள்ளே கொண்டு போகிறேன் இதுலேயும், ஏன்னா புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான், அதனால் ஸ்டெப்பை நான் கன்சல்ட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே 45 + a² = 49, தென் b² = 40 = 49, தென் c² = 13 = 49. ஸோ இட் இம்ப்ளைஸ் a² = 4, இம்ப்ளைஸ் a = 2, தென் b² = −1 என்ன வரும், 9. ஸோ இம்ப்ளைஸ் b = 3. அண்ட் ஒன் மோர் திங், க்வெஸ்சனில் ஏ இன்வர்ஸும் கேட்டிருக்கு. ஸோ ஏ இன்வர்ஸ் அப்படி ஏ டிரான்ஸ்போஸும் ஈக்குவல், இது உங்களை டெஃபினிஷன்லேயே இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகனல்னு இருக்கு இல்லையா, இங்கே ஆர்த்தோகனலில் அந்த டெஃபினிஷனுக்கு முன்னாண்ட கண்டிஷன் கொடுத்துருக்கு, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ். இது பை டெஃபினிஷன் நமக்கு அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கு. இதை யூஸ் பண்ணிவிட்டு ஏ டிரான்ஸ்போஸ் க்வெஸ்சனில் கேட்டிருக்கு, அதுக்கு வாட் யூ ரைட், ஜஸ்ட்டு அந்த சாரி ஏ இன்வர்சிஸ் ஆஸ்க்டு. ஸோ அந்த ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்து அந்த ஆன்சர் எடுத்து அப்படியே எடுத்து இந்த இடத்துல எழுதிடும் ரைட். நவ் ஸோ ஹியர் க்வெஸ்சனில் வரக்கூடிய அந்த ஏபிசி அப்படிங்கிற இடத்துல நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எழுதிட்டோம். ஏ இன்வர்சிஸ் நத்திங் பட் ஏ டிரான்ஸ்போஸ். அப்போது இது அப்படியே ரோவை காலமாக எழுதக்கூடிய ஆன்சர்.